எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் செல்லம்மா கோர்ட்டில் நிற்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிந்து எல்லா தடைகளையும் தாண்டி எப்படியோ ஒரு வழியாக கோர்ட்டில் வந்து அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து சமர்ப்பிக்கிறாரு. செல்லம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு விடுவிக்கிறது மட்டும் இல்லாமல் கௌதமுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனையும் கிடைக்குது. அதுக்கப்புறமா தன்னோட குழந்தையான மலரை பார்த்து ரொம்பவே அரவணைச்சிக்கிறாங்க நம்ம செல்லம்மா. சித்துவை பார்த்தா செல்லம்மா ஆனந்த கண்ணீரோட போயிட்டு சித்திக்கிட்ட, இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியல சார், ரொம்ப நன்றி சார், என்னோட குழந்தைய என் கூட சேர்த்து வச்சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க நம்ம சித்துக்கிட்ட. ஐயோ என்ன செல்லம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் மேகதான காரணம், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நான் என்ன பெருசாக அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக பேசுகிறார் சித்து.